السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله من لا نبي بعده. العربية بين يديك என்கின்ற இந்த நூலில் நாம் இப்பொழுது 11வது யூனிட்டிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது பாகத்தில் 11வது யூனிட்டிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த 11வது யூனிட் அந்த வஹ்தா வந்து இஸ்லாம் தொடர்பான பாடம், இஸ்லாம் தொடர்பான பாடம். அதுல நம்ம ஆரம்பமாக கைஃப தஃஹமுல் இஸ்லாம ஃபஹ்மன் சஹிஹன், எப்படி நீங்கள் இஸ்லாத்தை சரியான வடிவில் புரிந்து கொள்வீர்கள் என்ற தலைப்புல நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். இப்ப இந்த பாடம் என்னன்னு சொன்னால் ஹகீகத்துல் இஸ்லாம், இஸ்லாத்துடைய யதார்த்தம் என்ற தலைப்புல இந்த பாடம் இருக்குது. ஹகீகா அப்படி என்று சொல்றது யதார்த்தம் அப்படின்னு தமிழ்ல என்ன செய்யலாம் நம்ம மொழிபெயர்க்கலாம். ஹக்கீகாண்டா ஹக்கண்டா உண்மை, ஹக்கீகாண்டாலும் உண்மைன்னு சொல்லலாம். ஆனால் ஹக்கீகான்றதுக்கு மிக பொருத்தமானது வந்து யதார்த்த நிலை, உண்மையான நிலை அப்படி என்று சொல்றதுக்கு தான் அந்த ஹக்கீகாண்ட வார்த்தையை சொல்லுவாங்க. ஹக்கீகத்துல் இஸ்லாம் அப்படின்றால் யதார்த்தம் என்று நம்ம தமிழ்ல சொன்னா என்ன அர்த்தம், ஒன்றுடைய உள்நிலை என்ன, அது எதை சொல்லுது, எதை பத்தி சொல்லுது, அதனுடைய உண்மையான வடிவம் என்ன என்றதுக்கு தான் யதார்த்தம் அப்படின்னு சொல்றது ஹக்கீகா. ஹகாயிக் அப்படின்னு இதுக்கு என்ன செய்வாங்க பன்மை சொல்லுவாங்க. இப்ப ஹகீகத்துல் இஸ்லாம், இஸ்லாத்துடைய யதார்த்தம், இஸ்லாத்துடைய யதார்த்தம். ஹைர் தஹ்யா பாடத்துடைய முன்னோட்டம், ஃபக்கிர் ஃபில் இஜாபதி அனில் அஸ்இலத்தி தாலியா. ஃபக்கிர் சிந்தியுங்கள், ஃபில் இஜாபா பதிலளிப்பதற்கு சிந்தியுங்கள், அனில் அஸ்இலத்தி தாலியா கீழே வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிப்பதை சிந்தியுங்கள். இது வளமையாக நம்ம பார்க்கக்கூடிய ஆரம்ப நாலு கேள்விகள். முதலாவது அல் அவ்வல் உத்குர் பஅத அஸ்மாஇல் அன்பியாஇ வர்ருசுலி அலைஹிமுஸ்ஸலாம். உத்குர் பஅத அஸ்மாஇல் அன்பியாஇ வர்ருசுலி அலைஹிமுஸ்ஸலாம். உத்குர் குறிப்பிடுங்கள், பஅத சில, அஸ்மா பெயர்களை, அல் அம்பியா நபிமார்களுடைய, வர் ருசுல் தூதர்மார்களுடைய பெயர்களில் சிலவற்றை குறிப்பிடுங்கள். அலைஹிம் அஸ்ஸலாம் அவர்கள் மீது சாந்தி உண்டாவதாக. இந்த அலா என்ற வார்த்தை வந்து நம்ம பல அர்த்தத்துல என்ன செஞ்சுக்கிறோம் பார்த்துக்கிறோம். அலாண்டா மீது, அடுத்தது என்ன அதாவது அலைஹிம் பொறுப்பு கடமை என்ற அர்த்தத்துல பார்த்துக்கிறோம். இப்ப என்னன்னா அலைஹிம் அவர்கள் மீது என்ன உண்டாகட்டும், அஸ்ஸலாமு சாந்தி என்ன செய்யட்டும் அவர்கள் மீது உண்டாகட்டுமாக, அஸ்ஸலாமு அலைஹிம் அப்படி என்றதானது. உதாரணமா நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் விடுவோம், ஒரு ஆளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக. திருப்பியும் பதிலா அதைத்தான் நம்ம சொல்றோம், ஆனா சொல்ல மாத்தி சொல்றோம். எப்படின்னா வாலைக்கும் அஸ்ஸலாம் அப்படின்றோம், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லிட்டு பதில் சொல்ற டைம்ல அந்த அலைக்கும் என்றத முதலாவது கொண்டு வந்துட்டு அஸ்ஸலாம பின்னு கொண்டு போறோம், அவ்வளவுதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வாலைக்கும் அஸ்ஸலாம்ன்றது அதுதான். எனவே நபிமார்களுடைய தூதன்மார்களுடைய பெயர்களில் சிலவற்றை குறிப்பிடுங்கள். இரண்டாவது ஹல் யஸஹு அன் யுமினல் இன்சானு பிபஅதிர் ருசுலி வயக்ஃபுர பிபஅத். ஹல் யஸஹு அன் யுமினல் இன்சானு பிபஅதிர் ருசுலி வயக்ஃபுர பிபஅத். ஹல் யஸஹு சரியாகுமா, சஹ என்றால் ஆரோக்கியம் அடைந்தான், சரியானது. இந்த ரெண்டு கருத்துலயும் என்ன செய்யும் யூஸ் பண்ணப்படும். ஹல் யஸஹு சரியாகுமா, அன் யூமினல் இன்சான் மனிதன் நம்பிக்கை கொள்வது, பி பஅதிர் ருசுல் சில தூதர்களை நம்பிக்கை கொள்வதும், வயக்ஃபுர அதாவது அன் யூமின வ அன் யக்ஃபுர நிராகரிப்பது, பி பஅதி சிலரை நிராகரிப்பதும் சரியாகுமா. மனிதன் சில தூதர்மார்களை ஏற்றுக்கொண்டு சிலரை நிராகரிப்பது சரியாகுமா. மூன்றாவது ஹல் உர்சில நபியு முஹம்மதுன் லிகுல்லின்நாஸ். ஹல் உர்சில நபியு முஹம்மதுன் லிகுல்லின்நாஸ். ஹல் உர்சில அனுப்பப்பட்டார்களா, அன் நபியு முஹம்மத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டார்களா, லிகுல்லின்நாஸ் எல்லா மக்களுக்கும் அனுப்பப்பட்டார்களா. அர்ராபி நான்காவது மா அத்தீன் மார்க்கம் என்றால் என்ன, மார்க்கம் என்ன, அல்லதி ஜா பிஹி குல்லு ருசுல் அல்லது ஜாபி. நாங்க ஏற்கனவே அத்தாபி என்ற சொல்லு பார்த்தோம், அத்தாபி என்ன கொண்டு வந்தான், அத்தாண்டா வந்தான், அத்தாபி அப்படி என்ன அந்த வார்த்தை சேர்ந்து வந்தா கொண்டு வந்தான். இப்ப ஜாபிஹி அதை கொண்டு வந்தார், தீனை
அதாவது மத்தீன் அல்லது ஜா அபிஹி குல்லு ருசுல், எல்லா தூதர்களும் கொண்டு வந்த மார்க்கம் எது? மா அத்தீன் அல்லது ஜா அபிஹி குல்லு ருசுல், எல்லா தூதர்களும் கொண்டு வந்த மார்க்கம் எது? அத்தீனண்டா மார்க்கத்துக்கு சொல்லப்படும், ஆட்சிக்கு சொல்லப்படும். அதே போல என்ன மறுமை நாள் மாலிகி யௌமித்தீன் அந்த அந்த மாதிரி என்ன இதுக்கெல்லாம் என்ன செய்யப்படும் சொல்லப்படும். இதுல ஒரு குர்ஆன் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அந்த குர்ஆன் வசனம் பின்னால கீழே என்ன செய்யும் வரும், அதனால நான் அதை வாசித்து காட்டல. அதே குர்ஆன் வசனம் தான் கீழே என்ன செய்யும் வரும், சூரா பக்ரால வரக்கூடிய அந்த வசனம். அல் இஸ்லாமு தீனு தௌஹீத், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் அல்லதி பஅஸ அல்லாஹு பிஹி ருசுல ஜமீஅன் வ அவ்வலுஹும் நூஹுன் அலைஹிஸ்ஸலாம் وآخرهم محمد صلى الله عليه وسلم قال تعالى إن الدين عند الله عند الله الإسلام إن الدين عند الله الإسلام والإسلام هو الدين الباقي الذي نسخ جميع الرسالات قبله قال الله تعالى ومن يبتغي غير الإسلام دينا فلن يقبل منه وهو صالح لكل زمان ومكان وهو دين عام لجميع البشر لذا فقد تكفل الله تعالى بحفظه قال تعالى إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون والمسلم لا يؤمن بمحمد صلى الله عليه وسلم وحده وإنما يؤمن كذلك بجميع الرسل الذين سبقوه قال تعالى قولوا آمنا بالله وما أنزل إلينا وما أنزل إلى إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط وما أوتي موسى وعيسى وما أوتي النبيون من ربهم لا نفرق بين أحد منهم ونحن له مسلمون والإسلام يدعو إلى رفع الظلم عن الأفراد والمجتمعات لذا فقد انقادت إليه الشعوب رغبة لا رهبة فوجدت فيه المساواة بين الناس جميعا وإن اختلفت ألوانهم ولغاتهم وبيئاتهم قال الرسول صلى الله عليه وسلم كلكم لآدم وآدم من تراب لا فضل لعربي على أعجمي ولا لأسود على أحمر إلا بالتقوى إذن إذا مولو پاڑم خير پنما مولو بير پوڑي پهدي پاپم الإسلام இஸ்லாம் என்றால் தீனு தௌஹீத், ஏகத்துவத்தினுடைய மார்க்கம். வஹத வாஹிதன்னா ஒன்று, வஹத அப்படி என்றால் ஒன்றுபடுத்தினான், தௌஹீத் என்றால் ஒருமைப்படுத்துதல் ஒன்றுபடுத்துதல் அப்படின்னு அர்த்தம். இப்ப ஒற்றுமைப்படுத்துதலுக்கும் தௌஹீத்னு சொல்லுவாங்க. இப்ப தௌஹீதுல் தௌலத்து சவுதிய, சவுதிய அந்த ஆட்சியை ஒன்றுபடுத்துதல் அப்படின்னா பல பகுதிகளா பிரிஞ்சவங்களை தௌஹீத் அப்படி என்று சொல்றது, ஒன்றாக்குறது. எனவே தௌஹீத் என்றால் ஒருமைப்படுத்துதல் ஏகத்துவப்படுத்துதல். அல் இஸ்லாமு தீனு தௌஹீத், இஸ்லாம் ஏகத்துவத்தினுடைய மார்க்கம். லா இலாஹ வணக்கத்திற்குரியவன் இல்லை, இல்லல்லாஹ் அல்லாஹை தவிர, முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் முஹம்மத் அல்லாஹுடைய தூதர், இதை சொல்லக்கூடிய ஏகத்துவத்தினுடைய மார்க்கம். அல்லதி பஅஸல்லாஹு பிஹிர் ருசுல ஜமீஆன், அல்லதி அந்த ஏகத்துவம், அல்லதி என்றது அந்த ஏகத்துவத்தை குறிக்கு. அல்லதி பஅஸல்லாஹ், அல்லாஹு தஆலா அனுப்பினான், பிஹி பஅஸ பி என்ற ஒன்றை கொடுத்து அனுப்புறது, ஒன்றை கொடுத்து அனுப்புறது. பஅஸ பிஹி அதாவது அந்த தௌஹீதை கொண்டு அல்லாஹ் அனுப்பினான், அர் ருசுல தூதர்மார்களை, ஜமீஆன் அனைவரையும், அனைத்து தூதர்களையும் அல்லாஹு தஆலா இந்த ஏகத்துவ அந்த கலிமாவை கொண்டுதான் அல்லாஹு தாலா அனுப்பினான். அவர்களிலே முதலானவர் நூஹுன் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான் இதுல என்ன முதல் ஆனவர் அலைஹிஸ்ஸலாம், அவர் மீது சாந்தி உண்டாவதாக. வஆஹிருஹும் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஆஹிருஹும் அவர்கள் கடைசியானவர். நம்ம அந்த ஆஹிர் ஆஹர் அதை பத்தி நம்ம சொன்னோம், ஆஹிரண்டா கடைசி, ஆஹரண்டா இன்னொன்று, ஆஹரண்டா இன்னொன்று, அல்யௌமுல் ஆஹிர்னா மறுமை நாள், அல்யௌமுல் ஆஹர் அப்படின்னா இன்னொரு நாள் அர்த்தம், கடைசி. ஆஹிருஹும் அவர்களில் கடைசியானவர் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கால தஆலா, கால சொன்னான் சொல்கிறான், தஆலாண்டா உயர்ந்து விட்டான். இப்ப கால
அவன் சொல்கிறான் எப்படிப்பட்டவன், தஆலா தஆலான வினைச்சொல், உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தான். அப்ப அந்த ரப்புல் ஆலமீன் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தான். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் அடைந்தான், உயர்ந்த அந்தஸ்துக்குரியவனாக இருக்கிறான் அப்படின்னு நம்ம மொழிபெயர்க்கணும். நேரடி அர்த்தம் தஆலாண்டா உயர்ந்தான் அடைந்தான் அப்படின்னு அர்த்தம். இப்ப அடைவனு இறைவனுக்கு இல்ல. அப்ப நம்ம நேரடி அர்த்தம் சொல்லாம தஆலா உயர்ந்தவனான அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் சொல்கிறான், இன்ன தீன ஐந்தல்லாஹில் இஸ்லாம். இன்ன தீன நிச்சயமாக மார்க்கம் என்பது ஐந்து அல்லாஹ், அல்லாஹுவிடத்திலே அல் இஸ்லாமு, இஸ்லாம் தான் அல்லாஹுவிடத்திலே மார்க்கம். வல் இஸ்லாமு இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஹுவ தீனுல் பாக்கி, அதுதான் எஞ்சி இருக்கக்கூடிய தீன். இந்த பாக்கை அப்படின்னு பக்கையேண்டா எஞ்சினா எஞ்சியது, பக்கையேண்டா எஞ்சியது, பாக்கை என்றால் எஞ்சி இருக்கக்கூடியது. நான் அந்த பாக்கியை தாங்கன்னு சொல்லி தமிழ்ல பேச்சு வழக்குல சொல்றதும் இந்த பாக்கி தான். பாக்கி என்ன, எஞ்சி இருக்கக்கூடியது, நிலையானது என்ற அர்த்தத்திலே குர்ஆன்ல வரும். வல் பாக்கியாத்து சாலிஹாத், எஞ்சி இருக்கக்கூடியதெல்லாம் என்னது, சாலிஹான நன்மையான அது அவைகள் தான். விளங்கிட்டா, அப்படிப்பட்ட எஞ்சி இருக்கக்கூடியவைகள் தான் இறைவனிடத்திலே சிறந்தது. எனவே அந்த பாக்கி என்று சொல்றது அதுதான், உவத்தீனுல் பாக்கி, அதுதான் எஞ்சி இருக்கக்கூடிய ஏதாவது நிலையாக இருக்கக்கூடிய மார்க்கம். அல்லதி அந்த மார்க்கம், நெசக மாற்றியது, ஜமீ அனைத்து அர்ரிசாலா தூதுத்துவத்தையும், கபலகு இதற்கு முன்னர், இதற்கு முன்னர் இருந்த அனைத்து தூதுத்துவத்தையும் மாற்றிய மார்க்கம் வந்து என்னது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக கொண்டு வந்தது தான். நெசக என்றா ரெண்டு அர்த்தம் இருக்கு, ஒன்று பார்த்து பதிவு செய்யறது, உண்டை பார்த்து எனது பதிவு செய்யறது, இன்னொன்று என்ன, அதாவது இந்த அதாவது நகல் என்று சொன்னாலும், இப்ப நம்ம வந்து நகல் என்று தமிழ்ல நகல் அப்படி என்று சொன்னால் உண்டை பார்த்து எழுதுற, அரபுல வந்து நக்கல், அது நக்கல் என்றது தமிழ்ல நம்ம நகல் அப்படின்னு சொல்லுவோம். அதேதான் நசக என்றாலும், நசக என்றா ஒன்றிலிருந்து என்னது நம்ம பார்த்து எழுதுறதுக்கு பேர் நசகா. நுஸ்ஹா என்று சொன்னால் பிரதி, நுஸ்ஹா என்று சொன்னால் பிரதி, நுசக என்றால் பிரதிகள் அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த அதனாலதான் இன்றைக்கு வந்து அந்த அதாவது டெஸ்ட் டியூப் பேபி இவைகளுக்கு எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் அல் இஸ்தின்சாக் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரதி எடுத்தல், அல் இஸ்தின்சாக், அல் இஸ்தின்சாக் என்று சொல்றது அதுக்காக வேண்டிதான். ரைட். எனவே நசக இந்த இடத்துல நசக என்றது மாற்றியது, நாசிஹ் என்றால் மாற்றக்கூடியது, மன்சூஹ் என்றால் மாற்றப்பட்டது, நாசிஹ் மன்சூஹ் என்று சொல்லுவோம், மாற்றியது மாற்றப்பட்டது அப்படி என்று சொல்றது. ரைட். அல்லது நசக ஜமீ அர் ரிசாலாத், ரிசாலாண்டா தூதுத்துவம், இதுக்கு முன்னால தூதர்கள் கொண்டு வந்த செய்திகள், இந்த கடந்த கால அனைத்து அந்த தூதுத்துவங்களையும் இஸ்லாமிய அதாவது இறுதியாக முஸ்லிம்கள் கொண்டு வந்த அந்த தீன் என்ன செஞ்சது, மாற்றிவிட்டது. قال الله تعالى, அல்லாஹ் تعالی சொல்கிறான், வமன் வமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபல யுக்பல மின்ஹு. வமன் யப்தகி, இன்னும் மை யப்தகி, யார் தேடுகிறாரோ, கைரல் இஸ்லாம், இஸ்லாம் அல்லாத ஒன்றை, இஸ்லாம் அல்லாத ஒன்றை யார் தேடுகிறாரோ, தீனன் மார்க்கமாக, வமை யபுதகி, யார் இபுதகா என்றா என்ன, தேடினான், இபுதகா என்றால் தேடினான், யபுதகி என்றா தேடுகிறான் அப்படின்னு அர்த்தம். எனவே வமை யபுதகி, யார் தேடுகிறாரோ, கைரல் இஸ்லாம், இஸ்லாம் அல்லாத ஒன்றை, தீனன் மார்க்கமாக, இஸ்லாம் அல்லாத ஒன்றை மார்க்கமாக யார் தேடுகிறாரோ, ஃபலை யுக்பல, அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, கபூல் செய்யப்பட மாட்டாது, மின்ஹு அவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வஹுவ அந்த இஸ்லாம், சாலிஹுன் பொருத்தமானது, லிகுல்லி ஜமானின் வமக்கான், ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு இடத்துக்கும். இந்த சாலிஹ் என்ற சொல்லு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், சலாஹியத் அப்படின்னு சொன்னால் இந்த எக்ஸ்பைரி டேட்டுக்கு, எக்ஸ்பைரி டேட்டுக்கு உபயோக காலத்துக்கு சலாஹியான்னு போட்டிருப்பாங்க. இன்திஹா உஸ் சலாஹியா என்றால் அந்த அதனுடைய பாவினை காலம் முடியக்கூடிய டேட்டுன்னு அர்த்தம். இல்லைங்களா? எனவே சலாஹியா சாலிஹ் என்றது பொருத்தம். வஹுவ சாலிஹுன் லிகுல்லி ஜமானின் வமகான், அமலு சாலிஹ், அமலு சாலிஹ்னு சொல்றா, சாலிஹான அமல், சாலிஹான அமல் அப்படின்னா என்ன, பொருத்தமான அமல்னு அர்த்தம், பொருத்தமான செயல் அப்படின்னு அர்த்தம். வஹுவ சாலிஹுன் லிகுல்லி ஜமானின் வமகான், அந்த மார்க்கம் எல்லா காலத்திற்கும் எல்லா இடத்துக்கும் பொருத்தமானது. வஹுவ தீனுன் அது பொதுவான ஒரு தீன், அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒரு தீன். பஷர் என்ன, மக்கள், பஷர் என்று சொல்றது என்னது, மக்கள். பிஷிர் அப்படி என்று சொன்னால் அந்த மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, மறுமலர்ச்சிக்கு அது சொல்றது. ரைட். தீனுன் ஆம் முன் லிஜமீல் பஷர்,
ஆமுன்னு வராம ஆமுன் அப்படின்னு வந்தா என்ன வருடம், ஆமுன் என்றால் வருடம், ஆமுன் என்றால் பொதுவானது. பகுவ தீனு ஆமுன் லிஜமி அல் பஷர், அனைத்து மனிதர்களுக்கும் பொதுவான ஒரு மார்க்கம். லிதா லிதாண்டா இதனால். ஃபகது தகஃபல அல்லாஹு தஆலா பிஹஃபிஹி, தகஃபல ஃபகது நிச்சயமாக அல்லாஹ் தகஃபல பொறுப்பெடுத்துக் கொண்டா, நம்ம அரபு நாட்டுல கஃபீல் எழுவோம், கஃபீல் என்ன பொறுப்பாளன், கஃபாலத்து அப்படி என்றால் பொறுப்பு அப்படின்னு அர்த்தம், கஃபாலத் என்றால் பொறுப்பு என்று அர்த்தம். எனவே இந்த இடத்துல தகஃபல தகஃபல அப்படின்னால் பொறுப்பு. குர்ஆன்ல வரும் வத்தகஃபல வத்தகஃபலஹ ஜக்கரியா, ஜக்கரியா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுப்பெடுத்தார் அப்படின்னு வரும். எனவே தகஃபல அப்படி என்று சொல்றது பொறுப்பெடுத்தல். கிஃபுல் அப்படி என்று சொன்னால் பங்கு, கிஃபுல் என்று சொன்னால் பங்கு அப்படின்னு அர்த்தம். இதே நேரம் பெரிய காஃப் வந்து சொன்னா அப்படி வந்துச்சுன்னா குஃபுல் பூட்டு என்று அர்த்தம், ரைட்டா பூட்டு அப்படின்ற அர்த்தம். ஃபகத் தகஃபல அல்லாஹு தஆலா பி ஹிஃப்ளிஹி, அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதை பொறுப்பெடுத்திருக்கிறான். قال تعالى الله تعالى சொல்றான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா الذكر وإِنَّا لَهُ لَحَافِظُونَ, இன்னா நிச்சயமாக நாங்கள், நஹ்னு நாங்கள், நஸ்ஸல்னா நாம் இறக்கி வைத்தோம், இப்ப இன்னால வரக்கூடிய அந்த நாவும் நாங்கள், நஹ்னும் நாங்கள், நஸ்ஸல்னாவும் நாங்கள், وإِنَّا لَهُ வரக்கூடிய அதுவும் நாங்கள். அப்ப நாலு இடத்துல அல்லாஹ் تعالى இதெல்லாம் நாம் என்று சொல்றான். அப்ப நாமே என்றதுதான் அது, இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா நிச்சயமாக நாங்கள் இறக்கி வைத்தோம் அல்லது நாமே இறக்கி வைத்தோம், அத்திக்ர திக்ரை ஞாபகத்தை படிப்பினையை செய்தியை இறக்கி வைத்தோம், இன்னும் நிச்சயமாக நாமே லஹு அதற்கு லஹாஃபிதூன் பாதுகாவலர்களாகவும் இருக்கிறோம். லஹாஃபிதூன லஹு அதாவது இன்னா லஹாஃபிதூன லஹு அதனை நாம் பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம், அதாவது இன்னா லஹு லஹாஃபிதூன். வல் முஸ்லிம் முஸ்லிம் லா யுமினு பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹ்தஹு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம் ஒரு முஸ்லிம் ஈமான் கொள்ள மாட்டான். வஹ்தஹு என்றால் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அவனை மாத்திரம், வஹ்தஹும்மடா அவர்களை மாத்திரம், வஹ்தஹுமாண்டா அவர்கள் இருவரை மாத்திரம், வஹ்தஹாண்டா அவளை மாத்திரம், அதான் வஹ்தஹுன்றது. அவரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம் ஈமான் கொள்வது இல்லை, வஇன்னமா அதாவது அவன் ஈமான் கொள்வதெல்லாம் அந்த வரையறைக்கு வர இன்னமா யூமின் அவன் ஈமான் கொள்வதெல்லாம் கதாலிக்க அது போன்று, கதாலிக்க அது போன்று அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி ஈமான் கொள்வதை போன்று, பிஜமீஇ ருசுல் அனைத்து தூதர்களையும் அவன் ஈமான் கொள்கிறான். அவர்கள் அந்த தூதர்கள் அல்லதீன சபகூஹு சபக சபகூஹு அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தி வந்த அனைவரையும் ஈமான் கொள்கிறார்கள். இந்த சபக்கைனா முந்தியா முந்தினான் வெற்றி பெற்றான் அதுக்கு சொல்றது. சாபிக் அப்படின்றால் அதாவது முந்தி வந்தவன் வெற்றி பெற்றவன் அர்த்தம். தொழுகையில வாரவங்களுக்கு ஹுக்முல் மஸ்பூக் என்று சொல்லுவாங்க, ஹுக்மு சலாத்தில் மஸ்பூக், கைஃபியத்து சலாத்தில் மஸ்பூக் அப்படி என்று சொன்னால் சாபிக் யாரு இமாம், முந்தினவர் யாரு இமாம், அவங்களோட தொழுறவங்க, பிந்தி வந்தவர் யாரு மஸ்பூக், பிந்தி வந்தவர் அவர் முந்தப்பட்டவர் அர்த்தம், மஸ்பூக்னா முந்தப்பட்டவர், அதாவது பிந்தி வாரவருக்கு மஸ்பூக்னு சொல்லுவாங்க, பிந்தி வாரவருக்கு முத்தஹருக்கு மஸ்பூ முந்தப்பட்டவர், அசாபிக் யாரு இமாம், இமாம் என்னது முந்திட்டார். அப்ப சலாத்துல் மஸ்பூக்னா பிந்தி வந்தவர் எப்படி தொழணும் அப்படின்னு அர்த்தம். சூபிகா அப்படின்னு சொன்னால் முந்தப்பட்டு விட்டார் அப்படின்னா தோல்வி அடைஞ்சிட்டான்னு அர்த்தம், சூபிகாய்னா தோல்வி அடைஞ்சு விட்டார். கால தஆலா அல்லாஹு தஆலா சொல்கிறான் கூலு, இப்ப அந்த எல்லாரையும் ஈமாம் கொள்ளறதுக்கு ஆதாரம், கூலு சொல்லுங்கள் மூமின்களை நீங்கள் சொல்லுங்கள், ஆமன்னா பில்லா அல்லாஹுவை நாங்கள் ஈமான் கொண்டோம், வ இன்னும் மா உன்சில இறக்கப்பட்டதை, இங்க மா வந்து அதாவது விச்சண்ட கருத்துல வருது, வமா உன்சில இலைனா எங்கள் மீது இறக்கப்பட்டதையும் நாங்கள் ஈமான் கொண்டோம், அல்லாஹ்வை ஈமான் கொண்டோம், வமா உன்சில இலைனா எங்கள் மீது இறக்கப்பட்டதையும் ஈமான் கொண்டோம், குர்ஆன வமா உன்சில இறக்கப்பட்ட இன்னும் இறக்கப்பட்டதையும் இலா இப்ராஹிம இப்ராஹிமுக்கு இறக்கப்பட்டதையும் ஈமான் கொண்டோம், இஸ்மாயில இஸ்மாயிலுக்கு இறக்கப்பட்டதையும் ஈமான் கொண்டோம், இஸ்ஹாக இஸ்ஹாக்க இறக்கப்பட்டதையும் ஈமான் கொண்டோம், யாகூப யாகூபுக்கு இறக்கப்பட்டதையும் ஈமான் கொண்டோம், வல் அஸ்பாதி வல் அஸ்பாதி இங்க இப்ராஹிம இஸ்மாயில இஸ்ஹாக்க யாகூபன் வர்றது கைர் முன்சரிப்பட்டதுனால அங்கனது நஸ்பு அந்த ஃபதா வந்திருக்கு, வல் அஸ்பாதி அடுத்து என்ன சிபுத்துகளுக்கு இறக்கப்பட்டதையும் ஈமான் கொண்டோம். குர்ஆன்ல அஸ்பாத் வந்தா
நேரடி அர்த்தம் மொழியில வந்து சிபத் அப்படின்னா நேரடி அர்த்தம் என்னடா, மகளுடைய மகனுக்கு சிபத்துன்னு சொல்லுவாங்க. ரைட்டா, மகளுடைய மகனுக்கு சிபத்துன்னுவாங்க. பேத்தி பேரை நம்ம தமிழ்ல சொல்றோமே, அதுல வந்து மகனுடைய பிள்ளைகளாக இருந்தால் ஹஃபீத் அல்வாங்க நம்மள. ஹஃபீத், அஹ்ஃபாத், ஹஃபதா, குர்ஆன்ல ஹஃபதான சொல் வரும். வரைங்களா? அப்ப ஹஃபீதண்டா பேரன், அஹ்ஃபாதண்டா பேரர்கள், ஹஃபதான்னு சொன்னாலும் பேரர்கள். ஆணுடைய அதாவது பிள்ளைகளாக இருந்தால், மகனுடைய பிள்ளைகளாயிருந்தா இந்த ஹஃபீத் என்ற வார்த்தை என்ன செய்வாங்க, ஹஃபீத் ஹஃபீதான வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. மகளுடைய பிள்ளைகளாயிருந்தா சிபுத் என்று சொல்லுவாங்க. ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுக்கும் சிபுத் என்று வரும். சிபித்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க மகளுடைய பிள்ளைகள் தான், ரசூலுல்லாஹிக்கு மகளுடைய பிள்ளைகள் தான் ஹசன் ஹுசைன், அதனால சிபுத் அப்படின்ற பேர் அவங்களுக்கு வரும். அப்ப சிபுத்ன்றது மொழியில வந்து மகளுடைய பிள்ளைகளுக்கு, அதாவது மகள் வழியாக வரக்கூடிய பேரம்பேத்தியலுக்கு சிபுத் அப்படின்னு சொல்லப்படும். ஆனாலும் கூட பேரர்களுக்கு பொதுவாக சொல்லக்கூடிய வழக்கமும் இந்த ஹஃபீத் அஸ்மாத் என்ற சொல்லுக்கு இருக்குது. அந்த அடிப்படையில இந்த இடத்துல அஸ்பாத் என்று சொல்லப்படுறது, இந்த பேரர்கள் பிள்ளைகள் பரம்பரை என்ற அர்ப்பெல்லாம் சொல்லப்படுது இந்த இடத்துல அஸ்பாத் என்று. சிபுத்துக்குரிய நேரடி அர்த்தமும் சொல்லிட்டேன், மொழியில ரெண்டு மாதிரியும் சொல்லலாம்னு சொல்லிட்டேன். மூணாவது இந்த இடத்துல சொல்லப்படுறது வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய, இஸாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில வந்த பிள்ளைகள், அவர்கள்ல சிலருக்கு தூதுத்துவம் கிடைச்சது, அவர்கள் ஒவ்வொருவரும் பெரும் சமுதாயத்தினராக அவங்களோட பரம்பரைகள் உருவாக்கினாங்க. அவங்களோட சமுதாயத்துல இந்த இஸாக் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல வரக்கூடிய பிள்ளைகளை 12 பேர்னு சொல்லுவாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா என்னது, அவர்களை 12 பிரிவுகளாக நாங்க என்ன செஞ்சோம், அதாவது அவர்களை அந்த சிபுத்துகளாக ஆக்கிறோம்னு சொல்றான். எனவே அந்த 12 பரம்பரையும் பெரும் சமூகத்தினர்கள், அந்த அவர்களுடைய அவர்களுக்கு இறக்கப்பட்டதையும், அவர்கள சிலர் நபி ஆயிருந்தாங்க, அவர்களுக்கு இறக்கப்பட்டதையும் நாங்கள் ஈமான் கொண்டோம். வமா ஊத்திய மூசா, மூசாவுக்கு கொடுக்கப்பட்டதையும் ஈமான் கொண்டோம். ஈசா, ஈசாவுக்கு கொடுக்கப்பட்டதையும் ஈமான் கொண்டோம். இதுல வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் செய்தி கொடுக்கப்பட்டிருக்கு, வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இசாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, யாக்கூபுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அஸ்பாத்துகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதாவது அவங்களோட யாக்கூப் இசாக்களுடைய பரம்பரையில வந்த சில நபிமார்களுக்கு. வமா ஊத்திய, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தௌராத், ஈசா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எனது இஞ்சில், இதெல்லாம் கொடுக்கப்பட்டு இவைகள் எல்லாவற்றையும் நம்ம ஈமான் கொண்டோம். வமா ஊத்திய நபியூன மிர் ரப்பிஹிம், இன்னும் எதை ஈமான் கொள்றோம், நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டதையும் ஈமான் கொள்கிறோம். மிர் ரப்பிஹிம், தங்களது இறைவனிடம் இருந்து, ஏனைய நபிமார்கள் இருப்பாங்களே, அந்த எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்டதையும் நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்லுங்கள். சொல்லுங்கள், ஆமன்னா பில்லா, வமா உம்சில இலைனா, வமா உம்சில இலா இப்ராஹிம் வ இஸ்மாயில் வ இஸ்ஹாக் வ யாக்கூப் வல் அஸ்பாத் வமா ஊத்திய மூசா வ ஈசா வமா ஊத்திய நபியூ நபி ரபியும். இப்ப 10 விஷயத்துல நம்ம ஈமான் கொள்வோம் என்று சொல்லுங்கள். அதுல 9 கொடுக்கப்பட்டதை பிரிச்சு பிரிச்சு சொல்லப்படுது, எல்லாத்தையும் நம்ம ஈமான் கொள்வோம். லா நுஃபர்ரிக், பிரிக்க மாட்டோம், பிரித்து பார்க்க மாட்டோம். ஃபர்ரக என்ற பிரித்தான், லா நுஃபர்ரிக், பிரிக்க மாட்டோம். பைன அஹதிம் மின்ஹும், இப்ப சொல்லப்பட்ட இந்த தூதர்மார்கள்ல யாருக்கிடையிலும் நாங்கள் பிரிக்க மாட்டோம். அதாவது அவருக்கு கொண்டது ஈமான் கொள்ளும், இவருக்கு கொண்டது ஈமான் கொள்ள மாட்டோம், அவரு கொஞ்சம் செஞ்சாரு நான் ஒழுங்கா செய்யல, இவர் ஒழுங்கா, இப்படியெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். எல்லா தூதர்மும் தங்களோட கடமைகளை சரிவர செஞ்சாங்க, நாங்கள் ஈமான் கொள்வோம். வனஹ்னு லஹு முஸ்லிமூன், நாங்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம். வனஹ்னு லஹு முஸ்லிமூன் அப்படின்னு சொல்லப்படுது. ரைட், வல் இஸ்லாமு யதுஉ இலா ரஃஇ அஸ்-ஸுலுமி அனில் அஃராதி வல் முஜ்தமாஅத், வல் இஸ்லாமு யதுஉ, இஸ்லாம் அழைக்கிறது இலா ரஃஇ அஸ்-ஸுலும், அநியாயத்தை நீக்குமாறு, அநியாயத்தை இல்லாமலாக்குமாறு. ரஃஇ அஸ்-ஸுலுமனா அநியாயத்தை இல்லாமாக்குறது, அதை அதன் நோக்கி இஸ்லாம் அழைக்கிறது. யார் யாரை விட்டு அநியாயம் எடுக்கப்படணும், அனில் அஃப்ராத், ஃபர்தனா தனிப்பனிதன், அஃப்ராத்னா தனிப்பட்டவர்கள், அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய அநியாயங்களை நீக்க வேண்டும். வல் முஜ்தமாஅத், முஜ்தமா அண்டா சமூகம், முஜ்தமாஅனடா சமூகம், முஜ்தமாஅத்னா சமூகங்கள், சமூகங்களாக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அநியாயமான சட்டங்கள்ல இருந்தும் மக்களை என்ன செஞ்சிடணும், காப்பாற்றணும். அநியாயங்கள்ன்ற ஒரு பட்டியல் வச்சா எல்லா அரசாங்கத்திலும் நிறைய அநியாயங்கள் இருக்கு, இந்த அநியாயங்கள் எல்லாம் என்ன செஞ்சிடணும், உயர்த்தப்பட வேண்டும். லீதா, இதனால் இப்படி இஸ்லாம் அழைத்ததனால காதேண்டா வழி நடத்தி சென்றான், காதேண்டா வழி நடத்தி சென்றான் அப்படின்னு அர்த்தம். யகூதுண்டா வழி நடத்தி செல்கிறான், கியாதாண்டா வழி நடத்தி செல்லுதல், கியாதத்து செய்யாரான்னா வண்டியை டிரைவ் பண்றதுக்கு கியாதத்து செய்யாரான்னு சொல்லுவாங்க. லீதா பக்கது இன் காத, இன் காதேன்னா வழிபட்டது, வழிபட்டு தானா வழிபட்டு ஃபாலோ பண்ணி போறது. ஃபகத் இன் காதத் இலைஹி ஷுஊப், ஷஅபனா சமூகம், ஷுஊபனா சமூகங்கள்,
சமூகங்கள் இதனால் இஸ்லாத்தின் பக்கம் வழிபட்டன, இஸ்லாத்தை நோக்கி என்னது வழிபட்டன, இஸ்லாத்தை நோக்கி அப்படியே வந்தது. இன்காதேன்னா அதன் பக்கம் இழுபட்டுவார். எப்படி வந்துச்சு? ரஹ்பத்தன், ஆசையுடன், ஆர்வத்துடன் வந்தார்கள், விருப்பத்தோடு வந்தார்கள். லா ரஹ்பத்தன், அஞ்சி பயந்து நிர்பந்தத்துல வரல, அப்படி வரல, ரஹ்பத்தன்ல வரல, ரஹ்பத்தன் ஆர்வத்தில் வந்தார்கள். இன்காதேன்னு சொன்னா என்னது, தானாக வழிபட்டு போறது. ஃபீஹில் முசாவாத பைன நாசி ஜமியான் ஃபவஜதத், அந்த சமூகங்கள், அந்த ஷுஊபுகள் எல்லாமே ஃபவஜதத் கண்டுகொண்டன. ஃபீஹி இஸ்லாத்திலே அல் முசாவாத, முசாவாத்தன சமத்துவம், சவி என்றா சமமானவர் அப்படின்னு அர்த்தம். சவி என்றால் சமமானவர். அதே நேரம் இன்றைக்கு சவி என்ற சொல்லு யூஸ் பண்ணப்படும் என்னென்றால் அங்க சம்பூர்ணமானவர், அங்கத்துல உடல் ரீதியாக குறைகள் அந்த அற்றவருக்கு சவி என்று சொல்லுவாங்க. இதை என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு உடற்குறையுடையவர்கள் இருக்கிறாங்க தானே, உடற்குறையுடையவர்களுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னால் அஸ்வியா அப்படி என்று சொல்ற யூஸ் பண்றாங்க. அஸ்வியா அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு இந்த மாற்றுத்திறனாளிகள் நம்ம சொல்லுவோமே, அவர்களுக்கு குறைய நம்ம சொல்லாம மாற்றுத்திறனாளிகள் ஒரு வார்த்தையை தமிழ்ல பிரயோகிப்போம். அந்த மாதிரி அரபுல அஸ்வியா அப்படி என்ற சொல்ல யூஸ் பண்றாங்க அங்கவீனர்களுக்கு. அந்த மாதிரி எனது அஸ்வியா அப்படின்னு யூஸ் பண்ணப்படுறத பாக்குறோம். இன்னொன்று சாவா அப்படின்னு சொன்னா சமப்படுத்தினான், சவா சவான்னு சொல்லுவான், சமன் சமன் அது இது ரெண்டெல்லாம் ஒன்று உண்டுதான், அந்த மாதிரி சாவாண்டா சமப்படுத்தினான், முசாவாத்தனா சமப்படுத்தல். அப்ப சமத்துவம் பைனா சிஜுமியான், அனைத்து மக்களுக்கு மத்தியிலும் சமத்துவத்தை அவர்கள் கண்டுகொண்டார்கள். அவர்களது நிறங்கள் வேறுபட்டாலும், வலுகாத்துகும் அவர்களது மொழிகள் வேறுபட்டாலும், வபிஆத்துகும் அவர்களுடைய சூழல் வேறுபட்டாலும், இந்த மூணு சொல்லு நம்ம பார்த்தோம். காலர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், குல்லுக்கும் லி ஆதம், நீங்கள் அனைவரும் ஆதமுக்குரியவர்கள், நீங்கள் அனைவரும் ஆதமுக்குரியவர்கள். ஆதம்னா அரபுல நேரடி அர்த்தம் வந்து, அதாவது அந்த நம்ம வந்து இந்த நிறம் இருக்க ஃபேரான நிறம் அதுக்கு சொல்லுவாங்க, தோளுக்கு சொல்லுவாங்க, இதுக்கு சொல்லுவாங்க. குல்லுக்கும் ஆதம் வ ஆதம் மின் துரா, நீங்களாம் ஆதமுக்குரியவர்கள், ஆதம் மண்ணிலிருந்து உருவாகியவர். லா ஃபதுல, சிறப்பு கிடையாது, லி அரபியன், ஒரு அரபிக்கு சிறப்பு கிடையாது, அல அஜமியன், ஒரு அரபி அல்லாதவரை விட சிறப்பு கிடையாது, ஒரு அரபி அல்லாதவரை விட சிறப்பு கிடையாது. வலாலி அஸ்வத, அதே போல ஒரு கருப்பருக்கு எனது, அதாவது அல அஹ்மர, வலாலி அஸ்வத அல அஹ்மர இல்லா பி தக்வா. லா ஃபதுல லி அரபியின் அல அஜமியின், ஒரு அரபிக்கு சிறப்பு இல்லை, எனது அல அஜமியின், ஒரு அஜமி எனது அஜமி மீது சிறப்பு இல்லை. வலாலி அஸ்வத அல அஹ்மர, அதாவது இந்த வார்த்தை எனக்கு கருத்து இப்படித்தான் வருதாண்டே, வலாலி அஹ்மர அல அஸ்வத. அதே போல என்ன, அதாவது ஒரு கருப்பு வெள்ளையருக்கு சிறப்பு கிடையாது, கருப்பருக்கு மேலாக ஒரு அதாவது சாரி ஒரு சிவந்தவருக்கு சிறப்பு கிடையாது, கருப்பருக்கு மேல. அஹ்மர்ன்றது சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய அந்த மாதிரி செந்நிறம் உடையவருக்கு சிறப்பு கிடையாது, ஒரு கருப்பரை விட அவர் அந்த எனது சிறப்பு கிடையாது, எல்லாருக்கும் சமமானவர்கள் தான் அப்படின்றது. சில வேலை இது மக்குலூபாக இருக்கலாம், மக்குலூபனா மாறி வந்திருக்கலாம், அல்லது அப்படி மாறி கருத்து செய்ய வேண்டி உண்டாயிருக்கலாம். வலாலி அஹ்மர அல அஸ்வத, ஒரு கருப்பருக்கு விட ஒரு சிவந்தவருக்கு என்னது சிறப்பு கிடையாது. இல்லா வித் தக்வா, இறையச்சத்தை கொண்டே அன்றி, அப்படி என்றதோடு இந்த பாடம் என்ன செய்து முடியுது. ஹைர், இப்ப நம்ம அந்த பயிற்சிகளை நான் இப்ப வாசிப்பு செய்கிறேன். இஸ்தி ஆப், பாடத்தை உள்வாங்குதல், அத்தத்ரீபுல் அவ்வல், முதல் பயிற்சி. சரி என்ற அடையாளத்தை இடுங்கள், அவ் அலாமத்தல் ஹதா, அல்லது பிழை என்ற அடையாளத்தை இடுங்கள், பில் முரப்பா பொக்ஸில், தும்ம சஹஹில் ஹதா, பின்னர் தவறை திருத்துங்கள், பின்னர் தவறை திருத்துங்கள். முதலாவது ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொன்ன, நான் தானே நிப்பட்டின கொஞ்சம் போஸ்ட் பண்ண, சரி ஓகே. பஅஸல்லாஹுல் அம்பியா ஜமீஅன் பித்தௌஹீத், பஅஸல்லாஹுல் அம்பியா ஜமீஅன் பித்தௌஹீத். الثاني اول الرسل ادم واخرهم محمد، اول الرسل ادم واخرهم محمد صلى الله عليه وسلم. الثالث الاسلام صالح لكل زمان ومكان، الاسلام صالح لكل زمان ومكان. الرابع
المسلم لا يؤمن بالرسل الذين سبقوا محمدا صلى الله عليه وسلم. المسلم لا يؤمن بالرسل الذين سبقوا محمدا صلى الله عليه وسلم. الخامس، الإسلام يرفع الظلم ويساوي بين الناس. الإسلام يرفع الظلم ويساوي بين الناس. خير. இரண்டாம் நம்மள பயிற்சி ஃபுல்லாவே வாசித்து முடிச்சிருக்கேன். அத்தத்ரீபு தானி இரண்டாவது பயிற்சி என்ன அப்படின்னு சொன்னால், அஜிப் பிஹ்திசாரின் அம்மாயலி, கீழே வரக்கூடியவற்றுக்கு சுருக்கமாக பதில் அளியுங்கள். மன் அவ்வலுர் ருசுல், மன் அவ்வலுர் ருசுல். அத்தானி, உஸ்குர் சலாசத்தம் மின அர்ருசுலி கபல முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஸ்குர் சலாசத்தம் மின அர்ருசுலி கபல முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தாலி, மாதா வஜதத் ஷுஊபு ஃபில் இஸ்லாம், மாதா வஜதத் அஷ்ஷுஊபு ஃபில் இஸ்லாம். الرابع، ماذا يرفع الإسلام بدعوته، ماذا يرفع الإسلام بدعوته. الخامس، بأي شيء يكون الفضل في الإسلام، بأي شيء يكون الفضل في الإسلام. مفردات سوتكر سادة بايتشي. التدريب الأول مدل بايتشي، صل بين الكلمات المترادفة بخط وبين الكلمات المتضادة بخطين فيما يلي. كيلي وركودية أداود والتغرط சொற்களுக்கு இடையில, சில் பைனல் கலிமாத்தில் முத்தராதிஃபா பிஹத்தி, ஒத்த கருத்துக்கு என்ன செய்யுங்க, ஒரு கருத்தும், ஒபைனல் கலிமத்தில் முதலாத பிஹத்தைனி. அப்ப ஒத்த கருத்து சொல்லுக்கு ஒரு கோடு, எதிர்கருத்து சொல்லுக்கு ரெண்டு கோடு என்ன செய்யுங்க, அடிங்க. இப்போ ஹத்தனா ஒரு உண்டு, ஹத்தைனா ரெண்டு, முத்தராதிஃபான ஒத்த கருத்து சொல், முத்தலாதாண்டா எதிர்கருத்து சொல், பீமா எடி கீழே வரக்கூடிய ஒற்று. அவ்வல் பஅத குல்லு அன்னாஸ் ரஹ்பா يختلف. خير. أول بعث كل الناس رغبة يختلف. أرتد الرهبة البشر يتفق جميع آخر أرسل. இதுல வந்து ஒத்தகருத்து சொல்லா இருந்தா அதுக்கு வந்து என்ன செய்யணும், நம்ம வந்து ஒரு ஹத்தும், எதிர்கருத்துன்னு சொன்னால் ஹத்தையும் ரெண்டு இதுவும் நம்ம என்ன செய்யணும், பதிவு செய்யணும். அடுத்ததாக அத்தத்ரீபு தானி இரண்டாவது பயிற்சி. கௌவின் ஜும்லத்தம் மின் குள்ளி கலிமத்தை, இரண்டு சொற்களை வச்சு ஒவ்வொரு இரண்டு சொற்கள்ல இருந்தும் ஒரு வசனத்தை என்ன செய்யுங்கள், கௌவின் அமையுங்கள். லா தகில்லுல் ஜும்லா அன் சித்தி கலிமாத், அந்த வசனம் ஆறு சொற்களை விட குறையக்கூடாது, ஆறு சொற்களை விட குறைய கூடாது. அல் அவ்வல் தஹ்தலிஃப் லுகாத்துஹும், தஹ்தலிஃபு லுகாத்துஹும். தானி யுமினு முஹம்மத், யுமினு முஹம்மத். அத்தாலித் பஅத الرسل، بعث الرسل. الرابع ينقاد الإسلام، ينقاد الإسلام. الخامس يفرق الرسل، يفرق الرسولي. السادس أنزل القرآن، أنزل القرآن. إذا عندما يتحدث سينام آر سوكلك كريام ورو وسنتنا ما ميكونا نا ودارنا تقول وسنة مطلوب إن شاء الله فايد شيلا سنوين خيري پنا ما فايد شي سيئ كوريا دفع هذه كنا ما فوق